அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, பொதுவாக ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு சோதனை வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பலர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு பிரச்சனையோ ஒரு சோதனையோ எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வருகின்ற நேரத்தில் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், அதுதான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி. நிச்சயமாக ஒரு சோதனை வருகின்றது என்றாலும், அல்லாஹ் ஒரு சோதனையோ ஒரு பிரச்சனையோ ஒருவருக்கு இறக்குகின்றார் என்றால், இவர் அல்லாஹ்வின் பக்கம் இருந்து கொஞ்சம் அங்கால போறதாக இருந்தால், இவர் அல்லாஹ்வின் இருந்து தூரமாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த அடியானை அவரிடம் நெருங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனையை, இந்த பிரச்சனையை தருகின்றார். இந்த நேர கட்டங்கள்ல நானும் நீங்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்விடம் துஆக்கள் செய்ய வேண்டும். ஆனால் இந்த துஆவை நாங்கள் எப்படி செய்யறது? நாங்கள் இந்த காலகட்டங்கள்ல பொதுவாக பார்த்தோம் என்றால், பொதுவாக யாராக இருந்தாலும் நாங்க எங்களுக்காக வேண்டிய தேவையான விடயங்களை அந்த துவால கேட்டுக்கொள்வோம். நிச்சயமாக நாங்க எங்களுக்கு தேவையான பணங்களாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, செல்வத்தாக இருந்தாலும் சரி, அதே போல நிம்மதியாக இருந்தாலும் நாங்க எங்களுக்காக வேண்டியா அல்லா, எனக்கு இதை தந்துடியா அல்லா, நிம்மதியை தந்துடியா அல்லா, பிரச்சனைகள் இருந்து விடுதலை தந்துடியா அல்லான்னு சொல்லி, எனக்குன்னு சொல்லி நாங்கள் அல்லாவிடம் கேட்கிறோம். ஆனால் இதை இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக முக்கியமான ஒரு அழகான ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. யார் ஒருவர் இல்லாத நேரத்தில் இன்னொருவருக்காக வேண்டி துஆ செய்கின்றாரோ, அவருக்காக வேண்டி கேட்கப்பட்ட அதே துஆ, அந்த கைரான துஆ இவருக்கும் ஆகட்டும் என்று சொல்லி மலாஇக்கமார்கள் துஆ செய்கின்றார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒருவர் இல்லாத நேரத்தில், அல்லது எங்களுடைய குடும்பத்தொருவராக இருக்கேனும், அல்லது எங்களுடைய பக்கத்து வீடாராக இருக்கேனும், அவருக்காக வேண்டி நாங்கள் கேட்கின்ற துஆ எங்களுக்கும் அந்த கைரான துஆ கபூலாக வேண்டும் என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி அதே துஆவை கேட்டு ஆமீன் சொல்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், நாங்க எங்களுக்குன்னு கேட்கறதுக்கு விட நாங்க மற்றவர்களுக்காக வேண்டி கேட்டோம் என்றால் நிச்சயமாக அவசரமாக கபூலாக்கப்படக்கூடிய துஆவாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டோம் என்றா அவங்கள சும்மா உற்று போட்டு இருக்கிறது இல்லை. எங்களுடைய அடுத்த வீட்டுக்காரராக இருக்கிறோம், பல வருடம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எங்களோட நல்லாக அழகாக பழகினார்கள், இப்ப அவங்க ஒரு பிரச்சனை வந்தாச்சு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த நேரத்துல நாங்க அவங்களை விட்டுட்டு போறதில்லை, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நாங்க அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற நேரம் எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மன் அஸ்ஸா முஸாபன் ஃபலஹு மிஸ்ல அஜ்ரிஹி. யார் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய, சோதனையில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் பேசி பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி ஆறுதல் சொல்வாரோ, இவருக்கும் அவர் பொறுமையாக இருக்கக்கூடிய நேரம் இல்லாமே இவருக்கும் அதே நன்மைகள் கிடைக்கப்படுகின்றது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, எங்களை எத்தனை பேர் சொல்ல, நானாக இருந்தாலும் சரி, நீங்க கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய அடுத்த வீட்டுக்காரர்களாக இருக்கிறோம், குடும்பத்தினர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறோம், வியாபார முறையாக தெரிஞ்சவராக இருக்கிறோம், படிப்பு மூலமாக தெரிஞ்சவராக இருக்கிறோம், யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் அவங்களுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லுறோமா என்று சொல்லி பலர்கள் நாங்கள் யோசிக்க வேண்டிய நிலைமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நாங்கள் துஆக்கள் செய்கின்ற நேரத்தில் மற்றவர்களுக்காகவே செய்வோம். யா அல்லாஹ், அவருடைய நோய்களை குணமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவரை நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களுக்காகவே துஆ செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கும் அந்த துஆவை எங்களுக்காகவே மலக்குமாக கேட்கின்றார்கள். அதே ஹைரை எங்களுக்கும் தருவான் நிச்சயமாக. அது மாத்திரமல்லாமல் இந்த காலகட்டங்கள்ல பலர்கள் துன்பத்திலும் பிரச்சனைகளிலும் நோய்களால
வியாபார பிரச்சனைகளால கடன் பிரச்சனைகளால் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் அவர்களுக்காக வேண்டிய ஆறுதல் சொல்லுவோம். அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவருக்கு நாங்கள் கால் பண்ணி நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையாக இருங்க, நிச்சயமாக அல்லாஹ் அவங்களுக்கு அதுக்கான சுகத்தை தருவான், நிச்சயமாக அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொள்வான், நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொள்வான் சொல்லி நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். நிச்சயமாக மற்றவர்களுடைய கஷ்டத்தில் நாங்கள் எப்ப இருப்போமோ எங்களுடைய கஷ்டத்துடைய நேரத்திலும் மற்றவர்கள் அந்த நேரத்தில் தான் இருப்பார்கள். மற்றவர்களுடைய கஷ்டத்தை நாங்கள் அவர்களுக்கு அவர்கள் நல்லா இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் அவங்களுக்கு போய் உதவி செய்யறோம், அவங்களோட செய்து இருக்கிறோம், ஆனால் அவங்க கஷ்டத்துல இருக்கிறார்கள் அந்த நேரத்துல நாங்கள் அவங்களை கணக்கெடுக்கல, அவங்களுக்காகவே நாங்கள் கை கொடுக்கல என்றா, நிச்சயமாக நாங்க ஒரு கஷ்டத்துல இருக்கின்ற நேரத்துல எங்களோட இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் கூட எங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். நானும் நீங்களும் இந்த துஆவை எப்போது கேட்கின்ற நேரத்தில் மற்றவர்களுக்காக வேண்டி கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வான். இந்த துஆக்களை நாங்கள் செய்து வருவோம். வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஃபைரான துஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் மற்றவர்களுடைய கஷ்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. வ ஆஃபிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.